வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூந்தியை பொறிக்காமல் இதுக்கு தேவையானதை முதல்ல பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது 1 கப் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் காய்ச்சி ஆற வச்சின பால் 1/2 டம்ளர் அளவுக்கு, 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னொரு 1/2 கப்புக்கு தண்ணி. இது வந்து இந்த அளவு வந்து மாவை பொறுத்து மாறுபடும். 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கலாம். சர்க்கரையை சேர்க்கறதுனால லட்டு வந்து நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை. பொறிக்கிறதுக்கு முன்னாடி 1 சிட்டிக்க சமையல் சோடா சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி சூடான எண்ணெயில் பஜ்ஜி மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து பொறிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மாவு வேகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுக்கு தான் நம்ம அந்த 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்க்குறோம். அடுத்த பேட்சும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மாவு முழுசுமே வந்து பொறிச்சு எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். அப்படியே சூடு ஆறின உடனே இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஆறுறதுக்காக நான் இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிறேன். சீக்கிரமாக ஆறிடும். இது ஆறுறதுக்குள்ளே சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்க போகிறோம். வெள்ளை சர்க்கரை நான் இந்த கப்பில் தான் மெஷரிங் கப்பில் எடுத்தேன். 1 கப்பு அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது கொதிக்கும் போதே நிறைய ஏலக்காவையும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம லட்டு, இந்த திருப்பதி லட்டு இதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏலக்காய் இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற லட்டு வந்து தாயாருக்கு கீழ் திருப்பதியில் செய்கிற லட்டோட கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி தான் செய்ய போகிறோம். இது வந்து 1/2 கம்பிப்பதம், அதாவது தொட்டா பிசு பிசுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு பச்சைக்கற்பூரம் 1 சிட்டிக்க சேர்த்துருக்கேன். நம்ம ஆற வச்ச அந்த பஜ்ஜி மாதிரி பொறிச்சு எடுத்தது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். சும்மா 1 ஓட்டு ஓட்டும் போதே இந்த மாதிரி வந்துடும். எல்லா பேட்சுமே அதே மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா நெய்யில் முந்திரி, பாதாம், திராட்சை நெய்யோடு அப்படியே சேர்த்துறேன். நான் வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கல்கண்டு, அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த சர்க்கரைப்பாக இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா முழுகிற அளவுக்கு அந்த பாகை சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே 15 நிமிஷம் விட்டுட்டு கை பொறுக்கின சூடு வந்ததும் என்ன சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி இதை பிடிச்சு எடுத்துக்கலாம். இது கோவில் லட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பெரிய சைஸாக வந்து பிடிங்க. ஒரே மாதிரி அளவு இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது 1 கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்து பிடிச்சு வச்சுக்கலாம். நான் எல்லாமே இந்த லட்டை பிடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லட்டு பிடிக்கிறதும். இது நல்லா 3-4 ஹவர்ஸ் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஜூஸியாக இருக்கிறது நல்லா இழுத்துட்டு சூப்பராக லட்டு ரெடி ஆகிட்டுருக்கும். நம்ம எடுத்த அளவுக்கு இந்த மீடியம் சைஸுக்கான லட்டு, இத்தனை லட்டு வந்து நமக்கு தயாராகிச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தால் 1 லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலி ஸ்ரெட்டோ ரெசிபிஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.